Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் வட்டலாப்பம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட் நான் 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 கப் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா திக்கான தேங்காய் பால். 1/3 கப் அதாவது 175 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, உடச்ச கடலை 2, ஏலக்காய். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்குன்னா இன்னும் 2 கூட எடுத்துக்கலாம். இப்போது வட்டலாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏலக்காய், நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 5 முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து உடச்சி இந்த பவுடர் கூடவே சேர்த்து ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். முட்டை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா திக்கான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால்னு சொல்லுவோம் இல்லையா, அது நான் 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இந்தளவு எடுத்தால் போதும். இப்போ இதையும் நல்லா ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை அடித்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக நான் ஒரு பாத்திரத்தில் நெய் அப்படியே பண்ணி வச்சுருக்கேன். வட்டலாப்பம் வந்து நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை வடிகட்டி எடுத்துக்கலாம். வட்டலாப்பம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட எந்தவித சொதப்பலும் இல்லாமல் இதை சூப்பராக செய்யலாம். எந்தவித சொதப்பலும் சொதப்பாது, நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் வந்து உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கரில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். தண்ணி வந்து ஹீட் ஆனதும் நம்ம இந்த பாத்திரத்தை உள்ளே வைக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பாத்திரத்தை நம்ம உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி குக்கரை மூடி ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். இல்லை ஒரு 5-6 விசில் விட்டாலும் ஓகே. இப்போ நான் 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். ஒரு டூத் பீக் இல்லை கத்தி வச்சு பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். 20 மினிட்ஸில் நமக்கு சூப்பராக வெந்துருச்சு. நான் வந்து குக்கர் வெயிட் போடாமல் அப்படியே 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சேன். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 விசில் விட்டால் கூட ஓகே தான், எப்படி வேணாலும் இதை செய்யலாம். இப்போது நம்மளோட வட்டலாப்பம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில், ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக இந்த வட்டலாப்பம் செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கூட சொதப்பாமல் ரொம்ப சூப்பராக இந்த வட்டலாப்பம் வந்துடும். இப்போது சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் இல்லை, சாரி. பாத்திரத்தில் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக நல்லா அழகாக கலண்டு வந்துச்சு, பட் அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூடாக சாப்பிட பிடிச்சிச்சின்னா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிடலாம். நல்லா சில்லுன்னு சாப்பிடலாம். இது முட்டையோட ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். முஸ்லீம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்வீட் ரெசிபி இந்த வட்டலாப்பம். அதை எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.